ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீஜி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ சேஃபாக இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்துருப்பீங்க. ஸோ எதனால இந்த டாபிக் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ என்ன ஆச்சுன்னு முன்னாடி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும். என்ன ஆச்சுன்னா, பாப்பாவுக்கு குட்டி செகண்ட் குட்டிக்கு வந்து ஒரு 3-4 டேஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா, 3-4 டேஸ்னு சொல்ல முடியாது, ஒரு 1 வீக்காக வந்து மோஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டரியா போயிட்டு இருந்துச்சு, லூஸ் மோஷன் அந்த மாதிரி, சரிங்களா? நல்லா வாட்டரியா போயிட்டு இருந்துச்சு. மோர் தென் 7 டைம்ஸ் போவா, 7-10 டைம்ஸ் பக்கம் போவா, எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஸோ ஸ்ரீஜி கிட்ட கேட்டதுக்கு சொன்னாங்க, அது நார்மல் தான், நார்மல் தான் டெய்லியும் சொல்லுவாங்க. சரி, நானும் ஓகே, 1 வீக்காக நார்மல் தான், நார்மல் தான், நார்மல் தான் சொல்லும்போது நானும் ஒன்றும் கேட்கல. பட் அது ஒரு எக்ஸைட் ஆகும்போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ, பாப்பாவுக்கு இப்படி போயிட்டே இருக்கே, நார்மல்னு சொல்கிறாங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2-3 டாக்டர்ஸ்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டோம், எல்லாரும் வந்து நார்மல்னு தான் சொன்னாங்க. ஸோ பாப்பா இங்கே படுத்துட்டு இருக்கா பாருங்க, எனக்கு பெரிய பாப்பா இங்கே படுத்துட்டு விளையாடிட்டு இருக்கா. ஸோ வந்து இப்போ நாங்கள் ஆஃப்டர்நூன் தான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். ஸோ எமர்ஜென்சியில் இருந்துச்சுங்க, மாசானின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப வெல் நோன் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே வந்து ஒரு பீடியாட்ரிக் டாக்டர் பார்த்துட்டு வந்தோம். அங்கே போயிட்டு நல்லா திட்டு வாங்கிட்டு வந்தேன் நான். நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க டாக்டர், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளேயே எனக்கு ஃபீல் ஆனது வந்து என்னென்னா, ஸ்ரீஜி சொன்ன பிச்சு நான் கேட்காம போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். உண்மையிலேயே வந்து நான் அந்த மாதிரி இருந்ததில்லை, பட் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அப்பா சம்மதி இருக்கே, என்னதான் பாப்பாவுக்கு நார்மலாக இருந்தாலுமே அந்த ஒரு மனசில் அது சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஏதோ ஒரு பயம், இல்லை இந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் நான் வந்து போயிட்டு வந்தோம். ஸோ நார்மல் தாங்க, இப்போ தான் மாசாணி போயிட்டு வந்தோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், இன்றைக்கி தான் போயிட்டு வந்தது, மசோனிக் மெடிக்கல் சென்டர் ஃபார் சில்ட்ரன், இது ரேஸ் கோர்ஸில் இருக்குது. திவ்யா ஸ்ரீஜி, இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நில், அலர்ஜி இல்னஸ் எல்லாமே நில். ரொம்ப ரொம்ப நல்லா இது இருக்கா, குட்டாக இருக்கா, ஹெல்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு வெறும் கேஸ்ட்ரோகாலிக் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் தான், அது வந்து மெடிசன்ஸ் எல்லாம் தேவையில்லை, அது வளர வளர பாப்பாவுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பர்த் வெயிட் 3 கிலோ இருந்தால் 300 கிராம் இப்போ எக்ஸ்ட்ரா ஆயிருக்கா. அவங்க சொன்னாங்க 300 கிராம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்ப நல்ல விஷயம், நீங்கள் அப்போ நல்லா ஃபீட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 360 கிராம் வந்து குட் வெயிட் கெயின் இங்கே எழுதியிருக்காங்க, குட் வெயிட் கெயின். ஸோ இப்போ ஆஸ் ஃபார் நவ் ரொம்ப நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரி பண்ணவே வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மோஷன் ட்ரபிளுமே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆயிரும், அதுக்கெல்லாம் எந்த மெடிசனுமே தேவையில்லை, எதுவுமே தராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஃபீட் பண்ணுற மாதிரி எப்பவும் பண்ணுங்க. ஸோ அது நார்மலாக இருக்குது, நீங்கள் கரெக்டாக ஃபீட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா, கரெக்டாக நீங்கள் பாப்பாவை வந்து கரெக்டாக எடுத்து பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு வெயிட் கெயின் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஓகே அவள் ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஸ்ரீஜி சொன்ன பிச்சு கேட்காம தான் வந்தேன் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ நான் என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன், அந்த ஸ்டேட் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் ஏ ஸ்ரீஜி பேச்சு கேட்டிருக்கணும். பட் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டாக இருக்குது, சரி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் ஸ்ரீஜியும் சொன்னாங்க, இல்லைடி அவள் நார்மலாக தான் இருக்கா, நம்ம இந்த டைமில் அவளை எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஸோ இந்த வெளியில் எடுத்துகிட்டு போனால் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும், அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து சொன்னால் கேட்கவே இல்லைங்க, ரொம்ப அது வந்து கில்ட்டியாக இருந்துச்சு, நான் எதுவுமே பேசலை. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன சாரி சொன்னேன், ஸ்ரீஜி ஓகே அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ செஞ்சிட்டேன்னு எனக்கு இப்பவும் என்னால் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அம்மாவாக இருந்தீங்க, நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, ஒரு மதரோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவிப்பு, ஒரு பாசம். என்ன எவ்வளோ 10 டாக்டர் வந்து நார்மல் அப்படின்னு சொன்னாலும், குழந்தைக்கு வந்து ஒரு 10 தடவை மோஷன் போனால் நமக்கு வந்து பதட்டமாக இருக்கும், ஐயோ குழந்தைக்கு இவ்வளோ டைம் போகுது, பால் குடிக்கிறா, இதெல்லாம் உடம்புல இருக்கா இல்லையா, ஸ்ட்ரென்த் போகுது, எப்படி பலவிதமான நமக்கு வந்து மனசு கஷ்டங்கள் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து பேச்சு கேட்காமல் போனது மெத்து, இல்லைனா இப்போ என் குழந்தைக்காக தான் நான் போயிருக்கேன், இல்லைனா நார்மல் விஷயங்களுக்கெல்லாம் நான் வந்து சொன்ன பேச்சு கேட்காமல் போனது கிடையாது.
இந்த ஒரு டைம் ஆயிடுச்சு. ஸ்ரீஜியும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, அவன் புரிஞ்சுக்கிட்டான், அவன் சொன்னதையும் மீறி சரி அவன் ஆசைப்படுறா, அவன் வந்து போ கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு அவன் அவன் ரிலாக்ஸ்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கெத்து காட்டாமல் ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே இருக்குங்க, எல்லா டாக்டர்ஸ்க்கும் இருக்கும். நம்ம வந்து உங்க சொன்ன பேச்சு கேட்கலன்னா நம்ம இன்னொரு டாக்டர் போய் பார்த்தோம்னா அந்த ஒரு ஈகோ இருக்கும், ஆனால் ஸ்ரீஜிக்கு அந்த ஈகோவே கிடையாது. அந்த ஈகோ இல்லாமல் என்னை கூட்டிட்டு போயிட்டு அந்த டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தோம். பீடியாட்ரிக் டாக்டர் தான் மாசாணி, வந்து நல்ல ஹாஸ்பிட்டலுங்க. நிறைய டைம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் இப்போ வரைக்கும். ஸோ போயிட்டு 250 ரூபா கன்சல்டேஷன் மொழி வச்சுட்டு வந்தது தான் பாக்கி. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க டாக்டர். ஆனால் குட்டி நிறைய திட்டுவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், இல்லைங்க ரொம்ப நார்மலாக இருக்குங்க அப்படின்ட்டாங்க. குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா என் நெலஞ்சிட்டே படுத்துட்ருக்கா, இங்கே சவுண்டு வருது இப்போதான் இருந்தாங்க ஸ்ரீஜியும் ஸ்ரேயாவும். வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் வந்து டாய்ஸாக போட்டு கிடக்குது, பெட்டெல்லாம் டிவிக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து போட்டு ஃபுல்லும் டாய்ஸாக கிடக்குது, நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ஸ்ரீஜிக்கு வந்து ஒரு முட்டை புர்ஜி ரொம்ப பிடிக்குங்க, அதனால் இன்றைக்கி வந்து எக் புர்ஜி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ எக் புர்ஜி செஞ்சு கொடுத்து அப்படியே கொஞ்சம் அசத்திடலாம் அப்படின்னு நினச்சி ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீஜிக்கு வந்து ரொம்ப நாளாக நான் வந்து செஞ்சு கொடுக்கல. நிறைய வந்து அவங்க அப்பாவை கை கால் கட்ட சொல்லி விளையாடிட்டுருக்கா. கண்ணு முழிச்சிட்டு இருந்தா இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. டிவி பார்த்துட்டே ஸ்ரீஜியும் ஸ்ரேயாவும் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரூமை ஃபுல்லாக. வந்து ஸ்ரேயா பாலை கொட்டியிருக்கா அந்த பெட்டில், அங்கே உட்காந்து சாப்பிட்ருக்காங்க பிஸ்கட். அப்புறமா ஃபுல்லாக இப்படி இருக்குது பாருங்க. ஸ்ரேயா 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 ஸ்ரேயா, அது என்னது இருக்கு டிவி முன்னாடி ஃபுல்லும் குப்பையா கிடக்குது, ஃபுல்லா டாய்ஸ் எல்லாம் வச்சு பெட்ல ஃபுல்லா. நைட்டுக்குள்ள எல்லாம் எடுத்து வச்சிடணும், அப்பாவும் பொண்ணு சேர்ந்து நீங்க ரெண்டு பேரும் தான் எடுத்து வைக்கணும் சரியா? நான் சொன்னது காதுல விழுந்துச்சா இல்லையா? தலை சீவிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். எங்க போறீங்க, ஷட்டில் விளையாடவா? இல்லம்பா, இப்ப ஷட்டில் தான் விளையாட போறாங்க. கீழே விளையாட போயிட்டு உடனே வந்து குளிச்சிருவாங்க ரெண்டு பேரும். ஸ்ரேயாக்கு வந்து தலை விரிச்சு போடுறது தான் பிடிக்கும், ஸ்ரீஜிக்கு வந்து போனிடெயில் போடணும், அதனால வழுதுட்டு இருக்கா. போனிடெயில் போட மாட்டேன், மண்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே மட்டும்தான் போனிடெயில் போடுவேன்னு ரகலை பண்ணிட்டு இருக்கா. கேளுங்க, என்ன உனக்கு குடுமி வேண்டாங்கிறாளா? தலை விரிச்சு போட்டிருந்தா தலை எப்படி முடி வளரவே வளராது, அப்புறம் சிக்கு விழுந்துரும். இப்ப விளையாட போகும்போது நீட்டா போகணும்ல, கிளிப் எல்லாம் குத்தி எல்லாரும் அப்படிதானே வருவாங்க. இப்படி முன்னாடி பின்னாடி வந்து போனிடெயில் போட்டாதான் பார்பி டால் மாதிரி நல்ல முடி வரும். நான் போட்டுறேன், அப்பா தப்பு தப்பா போடுறாங்களா, நானே போட்டுறேன். ஹேர் பேண்டா என்ன இப்படி கிளிப் கலர் கலரா குத்தி வச்சிருக்கு பின்னாடி? ஸ்ரேயத்தங்கம் இங்க குத்த கூடாது, யாருமே இங்க குத்த மாட்டாங்க, இங்கதான் குத்தணும், அங்க குத்த கூடாது. சொன்ன பேச்சு கேளு, நான் அப்படி போட்டதே கிடையாது, இங்க குத்த கூடாது ஸ்ரேயா. பின்னாடி இருந்து பார்த்தா நல்லாவே இல்ல. நிஜமா நிஜமா இட்ஸ் ஓகே. இங்க ஒரு கண்ணுல கொண்ணீர் வருது. ஆச்சோ, அடடா தம்போ.
சரிடா தங்கம்னு சொல்லக்கூடாது, தொடச்சு விடணும். சோ சாரி, வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு ஸ்ரீஜி. ஏய், முத்தம் கொடுக்காத பாப்பாக்கு, பாப்பாக்கு முத்தம் கொடுக்க கூடாது. சரி, இப்போ நான் வந்து ஸ்ரீஜிக்காக நான் வந்து ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். என்ன வேணும் உனக்கு? முட்டை பொரியல். முட்டை பொரியல், எக் புர்ஜி வேணுமாமா? ஏன்னா பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான்வெஜ் இப்போ கிடைக்காது. வீட்டில் வந்து முட்டை மட்டும்தான் இருக்கு, எக் மட்டும்தான் அவைலபிள். அதனால முட்டை புர்ஜி, இவங்க அம்மா வந்து முட்டை புர்ஜி பையனுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. உங்க அம்மா செஞ்சு கொடுத்த மாதிரி செய்யலாமா? ஐ மிஸ் யூ அம்மான்னு சொல்லிடுது இதுல, உங்க அம்மா பாப்பாங்கல்ல வீடியோ. ஸோ வந்து ரெண்டு பேரும் கீழே வந்து ரெண்டு பேரும் மட்டும்தாங்க விளையாடுவாங்க. ஸோ விளையாடிட்டு சுற்றுலாம் விளையாடிட்டு மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரப் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு அதுக்கு குளிச்சுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் நேராக பாத்ரூம்க்கு தான் அனுப்புவேன். பூஜி ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வந்து சிஜிகிட்ட எக் பொடி மாஸ் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஆஃப்டர் லாங் டைம் நான் செய்கிறேன், செய்யா நீ வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லு. போட்டிருக்கேன் முடிச்சுட்டு டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. ஸோ நான் பாப்பாவை வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை வந்து படுக்க வச்சுட்டு ஸ்ரேயா வந்து விளையாட்டு காட்டிட்டு ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா, பப்பட் ஷோ காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் என்னடாது வீடு இப்படி இருப்பேன்னு நினைப்பீங்க. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, வீட்டில் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, வேற வழி இல்லை, ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்கூலுக்கு போனா தான் இது எல்லாமே சரியாகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் என்னத்தோட வ்ளாக். பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ பெரிய ஃபைட்டெல்லாம் கிடையாதுங்க. ஸோ எப்போவுமே என்னோடய வ்ளாக்ஸில் ஏதாவது ஒரு சின்ன மெசேஜ் நான் எப்போவுமே லீவ் பண்ணுவேன். ஸோ இது என்னென்னா, நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க, உங்களோட கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கு, ஏன் எப்படி வந்து நீங்கள் இவ்வளோ வருஷம் வந்து ஒரு சின்ன சண்டை கூட வரலையா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க கமெண்ட்ஸில். லவ் ஸ்டோரி ஷேர் பண்ண சொல்லியிருக்கேங்க, இதெல்லாம் ஒன்றுனா ஷேர் பண்ணுறவங்க. லவ் ஸ்டோரியெலாம் ரொம்ப பெரிய ஸ்டோரி, அதெல்லாம் வந்து ஒரு பாட்டில் முடியறதே கிடையாது. போட்டலாம். ஸோ கம்மிங் டு திஸ் வீடியோ, நான் வந்து இதில் என்ன ஷேர் பண்ணிக்கிறேன்னா, நமக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்பவுமே வந்து ஒரு பெரிய சின்ன விஷயமா இருந்தாலும் அது அப்போவே வந்து ஓகே நான் இவ்வளோ இது செஞ்சிட்டேன், இது தப்பாக ஃபீல் பண்ணுறேன், கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன், சாரி இவ்வளோ. ஸோ தப்பாகவே இல்லைனாலும், இப்போ என் மேலே தப்பே இல்லைனாலும், ஆஸ் அ மதர் சைட் பார்த்தீங்கன்னா நான் பண்ணது தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் மதர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள்.
இருந்தாலும் நான் வந்து லைட்டாக ஃபீல் பண்ணேன், பட் சாரி சொல்லிட்டா ஒரு வேலை முடிஞ்சது. வேலை முடிஞ்சது மீன்ஸ் உண்மையிலே மனசார நான் வந்து ஃபீல் பண்ணேன். பட் வந்து இந்த ஈகோ இருக்கக்கூடாது, ஈகோ எப்பவுமே இருக்கக்கூடாது. ஈகோ இருந்தானா அவ்வளோதான் லைஃப், அவ்வளோதான். ஸோ எனக்கும் அந்த ஈகோ கிடையாது, ஸ்ரீஜிக்கும் அந்த ஈகோ கிடையாது. ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வந்து சாரி, ஒரு சின்ன சாரி சொல்லிக்கிட்டதுனால ஒரு ஒரு நமக்கு இதுவும் குறைஞ்சி போகிறது கிடையாது. ஸோ அவ்வளோதான், ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக அந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை வந்து எப்பவுமே ட்ராக் பண்ணக்கூடாது. அப்போவே அந்த விஷயத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணணும், இடையில யாரையும் கொண்டு வரக்கூடாது, அது மெயின் விஷயம். ரெண்டு பேர்த்துக்கு சண்டை இருந்தால் அவங்க ரெண்டு பேரே தீர்த்தரணும், அவங்க இடையில யாராவது வந்தால் பிரச்சனை பெருசு தான் ஆகும், அவ்வளோதான். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.